இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவாஸ், கொரோனா இரண்டாவது அலையானது இன்னும் முடிவடையாத நிலையில் அடுத்த 2 மாதங்கள் மிகவுமே ஆபத்தானது என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது 2019 இறுதியில் சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸானது உலகம் முழுவதுமே பரவி மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. கடந்த 1.5 காலமாகவே இந்த வைரஸ் தொற்றுனால ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சிரமங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். இன்று பலருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த வைரஸுடைய பாதிப்பானது எப்போது முற்றிலுமாக முடிவுக்கு வரும், நாடானது எப்போது இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கான தகவலானது வெளியாகி உள்ளது. அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப்பை நாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பின் 2வது அலையே இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் நாட்டின் ஒட்டுமொத்த பாதிப்பு ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது. மத்திய அரசு அளித்துள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாட்டுடைய 41 மாவட்டங்களில் கொரோனா பாசிட்டிவ் விகிதமானது 10% மேல் இருக்கிறது. இது மிகவுமே ஆபத்தான சூழல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 1 வாரத்தில் மட்டுமே பதிவான புதிய பாதிப்புகளில் 58.4% கேரளாவை சேர்ந்ததாகவே உள்ளன. தற்போது கேரளாவில் மட்டும்தான் 100,000+ கொரோனா நோயாளிகளானவர் உள்ளனர். 4 மாநிலங்களிலும் 10,000+ வரையிலும் 31 மாநிலங்களில் 10,000+ குறைவாகவும் நோயாளிகள் இருக்கின்றனர். நேற்றைய தினம் இந்தியாவில் புதிதாக 44,543 பேருக்கு பார்த்திங்கன்னா கொரோனா பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 32,920 பேர் பார்த்திங்கன்னா குணமாகி அவங்களுடைய வீடும் திரும்பியுள்ளனர். 493 பேர் பார்த்திங்கன்னா பலியாகி இறந்து உள்ளனர். தற்போது 338,705 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் நேற்றைய ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 30,077 பேருக்கு COVID-19 தொற்றானது கண்டறியப்பட்டு உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அளித்துள்ள தகவலின்படி நாட்டுடைய கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையானது ஒட்டுமொத்தமாக பாதிப்பில் 1.03% உள்ளது. வைரஸ் தொற்றில் இருந்து குணமாகக்கூடிய விகிதமானது 97.63% காணப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், நமது நாடு 2வது அலையின் மத்திய பகுதியில் தான் இருக்குது, இந்த அலை இன்னும் முடியவில்லை, எனவே கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும். வருகின்ற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான பண்டிகைகளானது வரவுள்ளன. இதனால் மக்கள் அனைவருமே ஒன்று கூடக்கூடிய சூழலானது உருவாகும். இது மிக மிக ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுது. எனவே மக்கள் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. உரிய கொரோனா வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இதே போலதான் ICMR பொது இயக்குனர் பல்ராம் பார்க்கவா கூறுகையில், தடுப்பூசிகள் நோயின் பாதிப்பை மாற்றுமே தவிர அதனை முழுமையாக தடுக்காது. எனவே கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களை ஒருபோதுமே கைவிட்டு விடக்கூடாது. எல்லா நேரங்களிலுமே நாம் கட்டாயமாக முகக்கவசம் அணிவதை உறுதி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய கொரோனா தொற்று அண்டை மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் பெரும் தலைவலியாய் மாறியுள்ளது. கேரளாவில் இருந்து வருகை புரிவோருக்கு தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இந்நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா நேற்று கேரள புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றியும் கேட்டறிந்தார். கேரள மாநிலத்தில் தற்போதைய சூழலில் கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகளும் பார்த்திங்கன்னா முடக்கிவிடப்பட்டு உள்ளன.
எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையுமே மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் வருகின்ற அடுத்த 2 மாதங்களுமே பார்த்திங்கன்னா நாம் சற்று ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி கழுவுதல் வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா தனி மனித இடைவெளியை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். முடிந்தளவுக்கு கூட்டத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லப்படுகிறது. எனவே விசேஷ நாட்களாக இருந்தாலுமே அன்றைய தினத்தில் கூட்டத்தை தவிர்த்து கொண்டு அவங்களுடைய வீடுகளிலேயே இருந்து வழிபாட்டை செய்துட்டு வருவதும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொருத்தருமே இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வைரஸ் தொற்றில் இருந்து நாம் மிக விரைவிலேயே மீண்டு வர முடியும். இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதுமே இந்த கொரோனா காரணமாக பள்ளிகள் கடந்த 18 மாதங்களாகவே மூடப்பட்டு இருந்தது. தற்போது கொரோனாவுடைய பரவலானது பல மாநிலங்களில் சற்று குறைந்து வருவதால் அந்தந்த மாநில அரசுகள் பள்ளிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. பல மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டும் உள்ளன. அந்த வகையில் தான் ஆந்திராவில் மூடப்பட்டு இருந்த பள்ளிகள் கொரோனா கட்டுப்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு மீண்டும் பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டு உள்ளது. இதே போல தான் தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரை வருகின்ற செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் திறக்க தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்து உள்ளது. பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு ஒரு ஆசிரியர் தடுப்பூசி போடவில்லை என்றாலுமே அந்த பள்ளி திறக்கப்படாது என்று பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்நிலையில தான் பள்ளிகள் திறப்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சற்று நிதானம் காட்ட வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் நவித் வேக் கோரிக்கை வைத்து உள்ளார். இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதுமே வந்து தற்போது வரை பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை. மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழிகள், வகுப்புகளில் சமூக இடைவெளி கடைபிடிப்பது என்று பல்வேறு சிக்கல்கள் உள்ளது. வகுப்பு அறைகள் மாணவர்கள் இருக்கும்போது கொரோனா தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அடுத்து வரக்கூடிய 2 மாதம் முழுவதுமே பண்டிகை காலம். இதனை முக்கியமாக கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சற்று நிதானம் காட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி தான் வாரத்திற்கு 6 நாட்கள் பள்ளிகள் இயங்கக்கூடும். ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களை மட்டுமே அமர வைக்க வேண்டும். மாணவர்களை அமர வைப்பதில் சமூக இடைவெளியை கட்டாயமாக பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். அதே போல் கூடுதல் வகுப்பறைகள் இல்லாவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றொரு நாளில் வகுப்பு நடத்த வேண்டும். ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் என அனைவருமே கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளானது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.